அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மூல நட்சத்திரங்கள் பிறங்கக்கூடிய முன்ஜென்மத்தின் இருபது மிகப்பெரிய ரகசியங்களை இப்ப நம்ம சொல்ல போறோம் முன் ஜென்மத்தில் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் அம்மாவின் பாட்டனாராக பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் நம்பர் டூ ஜென்மத்தின் உடல் உறுப்பு எது வலிமையற்றதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிற்பகுதி ஆசன வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்திருக்கும் நம்பர் மூணு ஜென்மத்தின் இருப்பிடம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நகரத்தில்தான் பிறந்திருப்பீங்க நம்பர் நாலு ஜென்மத்தின் எந்த சுவாவத்தை கொண்டு மனிதனாக நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தோன்னா அறிவு கூர்மையும் புத்திசாலத்தின் உச்சகட்டமாக இருந்திருப்பீங்க நிறையா பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க பெரிய மனிதர்களுக்கு அட்வைஸ் அதே மாதிரி அவங்க கூடியே இருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அதிகாரிகளாக இருந்திருப்பீங்க நம்பர் ஐந்து ராசியான நிறம் எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறமாக கண்டிப்பாக இருந்திருக்கும் நம்பர் ஆறு ராசியின் வலிமை முன்ஜென்மத்தில் எந்த டைமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பொழுது கொஞ்சம் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் பகல் பொழுது உங்களுக்கு பெருசாக வேலை செய்யாது நம்பர் ஏழு ராசியின் திக்கு எந்த திக்கை நோக்கி நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையை பார்த்து தான் கண்டிப்பா அந்த இடத்துல தான் நீங்க பிறந்திருப்பீங்க நம்பர் எட்டு ராசியின் பகை யாராக இருப்பார்கள் பார்த்தீங்கன்னா தான் பகையாக இருந்திருப்பார் ஜென்மத்தில் நம்பர் ஒம்பது ராசியான மாதம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாதம் மாதம்தான் ராசியான மாதமாக இருக்கும் நம்பர் பத்து ஜென்மத்தில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்கன்னா சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க நம்பர் பதினொன்று ராசியில் முன்ஜென்மத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம் விருட்சிக லக்னம் மீன லக்னத்தில் பிறந்திருப்பீங்க இந்த ஜென்மத்தில் அதுவாகவே பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்ல துணைவியார் அந்த மாதிரி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும் நம்பர் பனிரெண்டு ஜென்மத்தின் வேலை எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தை போதிப்பல் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறை தப்பை கண்டுபிடிப்பது ஒரு சிறு நூலை பிடிச்சி ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பாட்பாட்டாக பாட்பாட்டாக பிரிச்சிருது இந்த மாதிரி எந்த வேலையில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அந்த மாதிரி வேலையில் தான் இப்போது வந்து இருப்பீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வைதிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கன்சல்டன்சி உத்தியோகங்களையும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் தான் இந்த ஜென்மத்தில் அதிகமாக கொடுக்கும் நம்பர் பதிமூணு ஜென்மத்தில் செய்த புண்ணிய காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயத்தை பேசுதல் வெறும் நியாயமாகவே பேசுது இந்த மாதிரி நல்ல குணங்கள் கண்டிப்பாக நல்ல புண்ணியங்களை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பர் பதினான்கு முன்ஜென்மத்தில் துணைவியார் இல்லை துணையுடைய ராசி எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள்தான் முன்ஜென்மத்தில் உங்கள் வாழ்க்கை துணையாக கண்டிப்பாக இருப்பார்கள் அப்படின்னு புரிஞ்சு நம்பர் பதினைந்து முன்ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பாவிற்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் செய்யாமல் போவதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த ஜென்மத்தில் சந்திச்சிட்ருப்பீங்க நம்பர் பதினாறு ஜென்மத்தின் நட்பு எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலுடைய நட்பும் இருந்திருக்கும் நம்பர் பதினேழு ஜென்மத்தின் குழந்தை எந்த ராசியில் பிறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் மிருகஷீர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருக்கும் சிம்ம ராசின்னு சொன்னது லக்னமாக இருக்கும் நம்பர் பதினெட்டு முன்ஜென்மத்தில் இறப்பு எதற்காக நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருகுடல் சார்ந்த சிறுகுடல் சார்ந்த கால் சார்ந்த பிரச்சனைகள்னால் இறப்பு ஏற்படுது நம்பர் பத்தொம்போது முன்ஜென்மத்தின் அம்மா அப்பா எந்த ராசி லக்னத்தில் பிறந்திருப்பார்கள் கடக ராசி விருட்சிக லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்பர் இருபது இந்த ஜென்மத்தில் பிறவி கடன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மா பாட்டனார் சம்பந்தப்பட்ட பணிவடைகளும் அம்மா பாட்டனார் சம்பந்தப்பட்ட ஈமச்சடங்குகளும் இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் சரியாக செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா பித்ரு சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜையை ராமேஸ்வரத்தில் செய்து கொள்வது நல்லது